பிரேசில் நாட்டில் நடைபெற்ற காது கேளாதோர் ஒலிம்பிக் போட்டியில் 3 தங்கப்பதக்கம் வென்ற மதுரை மாணவிக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழக அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரேசில் நாட்டில் 24வது காது கேளாதோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி 1 தொடங்கி 15 முடிவடைந்தது. இதில் தமிழகத்தின் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயரட்சகன் என்பவரது மகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் ஜெர்லின் அனிகா கலந்து கொண்டு இறகு பந்து போட்டியில் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் 3 தங்கப்பதக்கங்களை வென்று வெற்றி பெற்று சாதனை படைத்தார். இதனையடுத்து பிரேசிலில் இருந்து சென்னை வந்த ஜெர்லின் அனிகாவை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை விமான நிலையத்தில் பூங்கொத்து கொடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜெர்லினோட ஃபாதர் நான். 2021 நடக்க வேண்டிய காது கேளாத ஒரு ஒலிம்பிக் போட்டியில் வந்து கொரோனா இருந்ததுனால அதை போஸ்ட்போன் பண்ணி இப்போ 2022 பிரேசிலில் நடந்துச்சு. ஒரு மாதமாக வந்து டெல்லியில் ப்ராக்டிஸ் சாயில் கவர்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஜெர்லினை கூப்பிட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ், அதாவது இந்தியன் டீம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக அப்படியே பிரேசில். 2019 வந்து ஜெர்லின் வந்து வேர்ல்டு சாம்பியனில் வந்து கோல்டு மெடல் அடித்தாங்க. அப்போ வந்து SDIT-லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா, அதாவது அவளோட ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது வந்து அவளோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு சாதாரண ஜாப் ஒர்க் பார்க்குறேன், என்னை இவ்வளோ கூட்டிகிட்டு அந்தளவுக்கு கொண்டு போகிறதுக்கான வருமானமோ வேறு எதுவுமோ இல்லை. 8 பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்றைக்கு வரைக்கும் ஒரே கோச்சிட்ட தான் இருக்காங்க. இவங்க இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்ந்து ஒலிம்பிக்கில் வந்து 3 அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களோட கோச்சு தான் காரணம். அவரோட டெடிக்கேஷன் தான் இவளை இந்தளவுக்கு கொண்டு வந்து லைஃப்பில் இந்த அளவுக்கு நிற்கிறா. வேர்ல்டில் வந்து இன்றைக்கி யாருமே டெஃபலிம்பாக இருக்கட்டும், நார்மல் அண்டு பேரா, யாருமே வந்து ஒலிம்பிக்கில் வந்து 3 அடித்ததாக ஹிஸ்ட்ரியே கிடையாது. இன் ஃபஸ்ட் டைம் இன் ஜெர்லின், அது வந்து நம்ம நாட்டுக்கும் அந்த தமிழ்நாட்டுக்கும் மிக பெருமையான ஒரு விஷயம். நான் அதில் வந்து தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கும் இந்தியாவில் பிறந்தது ரொம்ப கர்வமாகவே சொல்லிக்கிறேன். எனக்கு மிக பெருமையான ஒரு விஷயம் இது. கோச்சு வந்து சரவணன் சார் அவர் பேர். 8 அவளுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. இவளுக்கு காது கேட்காது, வாய் பேசாதனால அவளுக்கு என்னன்றதே தெரியாது. ஆனால் இவ்வளோ ஒரு ஆளாக உருவாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட விடாமுயற்சி தான், ஜெர்லினோட நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஆரம்பத்துலலாம் எப்படி விளாட்றதுன்னு கூட தெரியாது, என்ன பாயிண்ட்ஸு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் மீட்டு ஸ்லைட்டில் படம் போட்டு வரைஞ்சி இதுதான் பாயிண்ட்டு இப்படி தான் விளாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கி எப்படி சொல்கிறது, ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன வயசில் பிறந்தப்போ வந்து பேச முடியாமல் இருந்த ஜெர்லினை இன்றைக்கி வந்து உலகமே பேசுது அவளுக்கு பதிலாக, அவளை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி குழந்தைய கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதலமைச்சர் வந்து சந்தித்து வாழ்த்து சொன்னாங்க. அவர் சொன்ன வாழ்த்தில் பிளெஸிங்ஸோ என்னமோ தெரில, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த இடத்துல வந்து நின்று பேட்டி கொடுக்குறோம் சென்னையில்.